ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட்டி ஃபார் யுவர்ஸ் பேட்டை பொங்கலுக்கு வரப்போகுதுப்பா. அது மட்டும் இல்லாமல் பேட்டையோட சிங்கிள் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரப்போகுது, ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம நவாசுதீன் சித்திக் பண்ணியிருக்காரு, இந்தியில் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர். அவரோட ரோல் இந்த படத்தில் வந்து எப்போ வரப்போகுது பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் வந்து இதில் வந்து மீசியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சென்டர் கோட் எடுத்து நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த அருணாச்சலத்தில் வருவார் தெரியுமா, அந்த மாதிரி பயங்கர ஸ்டைலாக பயங்கர மாசாக இருக்கார். அந்த மீசெல்லாம் அவருக்கு புதுசாக வச்சுருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்கார். அது பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸில் வந்து இவங்க ரெண்டு பேரோட சீக்வன்ஸ் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த சீனை பார்க்கும்போது, அதாவது இவங்களோட கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது, பாஷாவை லைட்டாக அப்படி ஞாபகப்படுத்திட்டு கொண்டு வருது. இது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி, த்ரிஷா, சிம்ரன், சசிகுமார்னு சொல்லிட்டு இதோட ஸ்டார் கேஸ்ட் வந்து பயங்கர ஒரு பெரிய லிஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம விக்ரம் வேதாலேயே வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு வில்லனிக்கான ரோல் பண்ணியிருப்பார். இதில் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்காருன்னு தெரில, அதுவும் நான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தலைவரும் விஜய் சேதுபதி ஒன்றா ஸ்க்ரீனில் நிற்கிறாங்கப்பா. அப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம அனிருதோட பயங்கரமான பிஜிஎம், ஏன்னா வந்து அனிருத் வந்து பயங்கரமான வெரியன், ரஜினி வெரியன். ஏன்னா வந்து 2.0 அந்த பொம்மை இருக்கும் தெரியுமா, ரஜினி சாரோட பொம்மை, அந்த பொம்மையை வாங்கி அவரோட மியூசிக்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க ஆஃபீஸ் அவங்க ஆஃபீஸில் வாங்கி வச்சிருக்காரு. அவ்வளோ ஒரு வெறி பார்த்துக்கோங்க. அவர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு, இவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அது எப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீன் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ தளபதியில் வர மாதிரி இவங்க ரெண்டு பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சீன்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். மறக்காமல் நெட்டி ஃபார் யூக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தளபதி வந்து சர்க்காரில் ஒரு சூப்பரான ஒரு டைலாக் பேசியிருப்பார். அந்த டைலாக் வந்து என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சஸ்பென்ஸ் வச்சு ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அந்த வீடியோ ஒரு லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபார் மோர் டிஸ்கஷன் ரிமெம்பர் டு சப்ஸ்கிரைப் நெட்டி ஃபார் யூ. பேட்ட பராக் நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.